Hello viewers, welcome back to TryAndFry channel. We are going to talk about South Asian country, or famous food. In India, North East side, there is a very popular food. This is Momos. Let's see how to do this. First, you can add a pan. Add vegetables. So, you can add onion. கொஞ்சமா கேபேஜ் ஆட் பண்றேன். ஜெனரலா வந்து மோமோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மைதால பண்ணுவாங்க. நான் வந்து வீட்ல பண்றேன். சோ ஹெல்த்தியா இருக்கும். இது கூட வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கூடவே கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்சிமம் ஒரு 2 minutes மட்டும் சாட்டே பண்ணால் போதும். இந்த ஸ்டஃபிங்ஸ் கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் சாப்பிட்றப்போ உள்ளே வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஈவன் நீங்கள் ரா வெஜிடபிள்ஸை கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 2 minutes சாட்டே பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் ஆல் எனஃப். நெக்ஸ்ட் வந்து வீட் மோமோஸ் பண்ணுறதுனால நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்க மாவை வந்து எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு ஈவனாக ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் நல்லா பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு மூடி எதாக இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் மாவு. ரொம்ப தின்னாகவும் இருந்தால் உள்ள ஸ்டஃபிங்ஸ் வந்து உடஞ்சி போயிடும், வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக கரெக்டான ஃபார்மில் வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸை வந்து போட்டுக்கலாம். நல்லா வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்தால் இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி மடிப்பு வைக்க முடியாது. ஸோ கரெக்டான ஃபார்மில் இருக்கணும். இது பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து மேலே வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெளியே வராமல் இருக்கும் ஸ்டஃபிங்ஸ் எல்லாம். ரொம்ப கெட்டியாக மாவு நிறையா வச்சிட்டிங்க அப்படின்னாலும் மேலே வந்து நிறையா வந்துடும். ஸோ கரெக்டான ஃபார்மில் தேய்ச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டஃபிங்ஸும் வந்து வச்சு குட்டி குட்டியாக வந்து மடிப்பு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மோமோஸ். எனிவேஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட போகிறதுனால ஆப்வியஸாக ஹெல்த்தி தான். நீங்கள் வந்து அந்த சாட்டே போர்ஷனை கூட ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாமே நான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ ஸ்டீம் பண்ண போகிறேன். நார்மல் இட்லி பாத்திரத்துலேயே வந்து ஒரு 10 minutes வந்து வேக வச்சா போதும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கலர்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்பவே டெலிகேட்டாக இருக்குது. சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி. இதுக்கு வந்து நல்ல சைட் டிஷ் என்ன அப்படின்னா கார்லிக் டொமேட்டோ சட்னி தான். அதுவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கார்லிக் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் எடுத்துக்கலாம். கூட வந்து ஒரு தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துக்கிறேன். 2 தக்காளி எடுத்துகிட்டு ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் ஆட் பண்ணிக்க, நீங்கள் வேணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம், கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வந்து சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து டர்மரிக் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கொதி விடணும். அந்த ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான், நல்லா பிறகு கொதி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. நம்ம டேஸ்டியான சட்னியும் ரெடி. ஸோ இந்த மோமோஸ் ஹாட்டான மோமோஸ் கூட வந்துட்டு நீங்கள் இதை வச்சு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.